தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காசா மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புதிய தகவலை தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியது வேறு குழு என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். பல மிக முக்கியமான ஒரு கருத்தை தற்போது ஜோ பைடன் முன்வைத்துள்ளார். அதாவது அவர் வந்து இஸ்ரேலை இதில் குற்றம் சாட்டவில்லை என்பது வெகு தெளிவாகிறது. ஏற்கனவே மற்ற நாடுகள், அதாவது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸா இருக்கட்டும், அவங்க வந்து இதுக்கு காரணம் வந்து இஸ்ரேல் தான், இந்த தாக்குதலுக்கு காரணம் இஸ்ரேல் தான், அவங்க ஒரு போர்க்கூட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க, அனைத்து நாடுகளும் இஸ்ரேல கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இது வந்து மற்ற ஒரு குழுனால செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. மிக முக்கியமாக அவரு, அதாவது இஸ்ரேல்ல தரையிறங்குறதுக்கு முன்னாடியும் அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, இந்த மருத்துவமனை தாக்குதலுக்கு யார் பொறுப்பு, இது என்ன நடந்தது என்பதை ஒரு நட்பு நாடான இஸ்ரேலிடம் நான் உரிமையுடன் கேட்பேன் அப்படின்னு ஒரு தகவலையும் வெளியிட்டிருந்தாரு. ஆனா தற்போது அவங்க அந்த பேஜ் அந்த அவங்களுக்கு இடையே நடந்த அந்த பிரீஃபிங்க்கு அப்புறம் தற்போது ஜோ பைடன் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிற நாம பார்த்திருக்கோம். மிக முக்கியமாக இந்த இன்சிடென்ட் நடந்தோடனே, அதாவது பேப்டிஸ்ட் மருத்துவமனையில இந்த தாக்குதல் நடந்த உடனேயே இஸ்ரேலானது ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. அதாவது அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வைத்து என்ன இந்த உண்மையில் என்ன நடந்தது என்பது தொடர்பான தகவலை தான் திரட்டி வருவதாக பாலஸ்தீன் தெரிவித்திருந்தது. அதே போல இந்த வெஸ்ட்லிருந்து வரக்கூடிய நியூஸ் ஏஜென்சிஸ் நம்ம படிக்கும் போது, அதாவது இஸ்ரேலுக்கு தனக்கு என்னென்ன தரவுகள் கிடைத்ததோ அதையெல்லாம் ரியல் டைம்ல அமெரிக்கா உடன் ஷேர் செய்ததாகவும் நம்ம படிச்சிருந்தோம். ஏற்கனவே இஸ்ரேலோட சீக்ரெட் சர்வீஸ் ஆனது மிக வலிமை வாய்ந்தது, அந்த மொசாத் என்று சொல்வார்கள், அவங்க வந்து ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு குரூப், அவங்க அந்த தகவலை திரட்டி அதை அமெரிக்கா உடன் ரியல் டைம்ல அவங்ககிட்ட பகிர்ந்ததாகவும் நம்ம படிச்சிருந்தோம். மிக முக்கியமாக அங்க அமெரிக்கால ஜோ பைடனுக்கு இஸ்ரேல இருந்து கிடைக்கப்பட்ட தகவலையும் அவருக்கு பிரீஃப் பண்ணப்பட்டதாகத்தான் நமக்கும் தகவல் நம்ம ஏற்கனவே படித்திருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இஸ்ரேல் வழங்கிய தகவலை வைத்து, அதே போல அமெரிக்கா தனக்கு கிடைத்த தகவலை வைத்து ஜோ பைடன் பேசுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் அவர் இஸ்ரேலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு கோணத்துல தனது கருத்தை முன்வைத்து நாம் பார்த்திருக்கோம். ஏற்கனவே நேற்று இரவு தொடங்கி லெபனானா இருக்கட்டும், ஈஜிப்தாக இருக்கட்டும், அல்லது துருக்கியா இருக்கட்டும், இந்த நாடுகள்ல நேற்றிலிருந்தே போராட்டம் நடைபெற்று வருகிறது. லெபனான்ல கலவரமாக அது மாறியிருக்கு. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தூதரங்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. அதே போல தற்போது யுஎஸும் நிறைய டிராவல் அட்வைசரிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு. தற்போது இந்த, அதாவது ஜோ பைடனோட இந்த கருத்து எந்த வகை என்ன தாக்குதலை ஏற்படுத்த போகுது, அதாவது என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கருத்தை இந்த மத்திய கிழக்கு நாடுகள் எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க ஒரு ஸ்ட்ராங் கண்டம்னேஷனை தான் அமெரிக்கால இருந்து வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ ஜோ பைடன் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. இதற்கு எந்த வேற ஒரு அமைப்பு தான் இதுக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதை மற்ற அந்த அரபு நாடுகள், அத மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இதெல்லாம் இதை எப்படி பார்க்க போறாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க என்பதை நம்ம கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்கணும் பாலா. மிக முகிலன், மிக முக்கியமாக நீங்க குறிப்பிட்டது போல ஒரு நாள் பயணமாக இஸ்ரேல் வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரம் அதே நேரத்தில் மிக அதிகமான உயிரிழப்பை சந்தித்திருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு கருத்து உலக நாடுகள், மிக குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நாடுகளினுடைய எதிர்வினை ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கு முகிலன்? பாலா, நம்ம இந்த விபத்து நடந்த உடனே ஜோ பைடனோட இந்த விசிட் ஆனது ஒரு ப்ரீ பிளான்ட் விசிட். ஏற்கனவே அவர் வந்து ஜோர்டான் போவாரு, அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் வருவாரு அப்படிங்கறதுதான் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா இந்த மருத்துவமனை அந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறம், அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு அப்புறம்
ஜோர்டான் அங்கு நடக்கவிருந்த அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால அதிபர் ஜோ பைடன் நேரடியாகவே இங்க டெல்அவீவ் வந்து அங்கிருந்து இஸ்ரேல் வந்திருக்காரு. இதுல இருந்தே நம்ம புரிந்து கொள்ள முடியும், அரபு நாடுகள் தங்களோட எதிர்ப்பை காட்ட தொடங்கியுள்ளன. அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது இந்த அரபு நாடுகள் இதை எப்படி பார்க்க போகிறார்கள் என்பதை நாம் மிக கூர்மையாக பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஜோ பைடனுமே ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட எடுப்பாரு அப்படின்னு தான் பார்த்திருந்தாங்க. அவர் வந்து ஹமாஸ் போன்ற அந்த அமைப்புகளை கண்டனம் தெரிவிக்கலாம், ஆனா பாலஸ்தீனுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க கூடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் இருந்தாங்க. ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட், அதாவது இஸ்ரேலையும் குற்றம் சாட்டாம பாலஸ்தீனையும் குற்றம் சாட்டாம ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட், ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட தான் எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க.